டேய் மாப்ள என்னடா போலீஸ் எல்லா பக்கம் அடி வெளுத்துட்டு இருக்காங்க, நீ எங்கடா கிளம்பி டிப்டாப்ப போயிட்டு இருக்க? மாப்ள நம்மளாம் காதலன் படத்துல வடிவேல் சும்மா கட்டிருப்பாரு பாத்தியா, அந்த மாதிரி உள்ள ஃபுல்லா லத்தி ப்ரூஃப் பேக்கேஜிங், என்னதான் ஓங்கி ஓங்கி அடிச்சாலும் ஒண்ணு ஆகாது. இன்னைக்கு வெளியே போறோம், எந்த போலீஸ் நம்மள என்ன பண்ணிருந்தோம் பாத்துருவோம். ஓகேவா வரேன். என்னடா போகும்போது கெத்தா போன, வரும்போது இப்படி வேற, அடி பலமோ. மாப்ள போலீஸ் லத்தி எடுத்து அடிச்சிருந்தாங்கன்னு வையன், நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன், கடைசிக்கு கலாய் சுட்டா வந்திருப்பேன். ஆனா இப்போ ரூட்ல நிக்கிற போலீஸ் எல்லாம் கையடிச்சு கும்பிட்டு வீட்டுக்கு போன சொல்றாங்க. மாப்ள நம்ம வேற அந்த போலீஸ் எல்லாம் சிங்கம் படத்துல சாமி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வீராப்பா நின்று கெத்தா நின்று பஞ்சு டைலாக் பேசி முறப்பா வெறப்பா இருந்த பாத்துருமா, அப்படியே பார்த்துட்டு அவங்க கையெடுத்து கும்புறத பார்க்கும்போது இப்ப சொல்றேன்னு தெரியல மாப்பிள்ள. எனக்கே அந்த இடத்துல அவங்க இப்ப போலீஸ் அல்ல மாப்பிள்ள, ஆபீஸர் அல்ல, ஒரு மனுஷனா பேசுறாங்களா? ஏதோ ஒண்ணு நடக்க போதுன்னு தெரியுது, அதுல இருந்து மக்களை எப்படியாவது காப்பாத்தலாம் அவங்களும் ட்ரை பண்றாங்க. எவ்வளவு சொல்றேன், நம்ம யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை மாப்பிள. கடைசி வரைக்கும் போலீஸ்லாம் விளையாட்டு தான் பண்ணுறாங்கன்னு அங்கே இங்கேயும் குறுக்கோயில் போது போயிட்டு வந்துட்டு அதுவும் பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணும் மாப்பிள. நம்மளாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே கஷ்டம் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அவங்களாம் வீட்டுக்கு போக முடியாமல் நமக்காக உசுரை கொடுத்து வேலை செஞ்சிட்ருக்காங்க மாப்பிள. அதுலேயும் ஒரு போலீஸ் சொன்னார் பாரு, டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போனால் குழந்தை ஆசையாக ஓடி வருதுடா, அந்த குழந்தைய தொட்டு தூக்க முடியல மாப்பிள. எவ்வளோ ஒரு கஷ்டம் பார்த்தியா, நமக்கா அப்படி அந்த நிலமெல்லாம்டா வரக்கூடாது மாப்பிள. தயவு செஞ்சு நம்ம இல்லைடா வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறாங்க, அவ்வளோதானே உள்ளே இருக்கனால அவங்களுக்கு கெட்டு போயிட போகிறது இல்லையே. அவங்களுக்காக நம்ம நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக தயவு செஞ்சு நம்மளால் ஃபாலோ பண்ணுவோம் மாப்பிள்ள.